மரக்கட் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. பொருள் எந்த உற்பத்தி பொருளும் தன்னிறைவு இருக்கணும், எங்கட நாட்டில் தன்னிறை வளர்ந்துருக்கணும். ரொம்ப வியாபாரங்கள் ரொம்ப மோசம், வியாபாரம் செய்யறே கஷ்டம். දැන් අද ගෑස් උත් වැඩි වෙනවා. දැන් මිනිස්සු ඔක්කොමලා කියනවා හරදක් ගෑස් එකට වැඩි වෙනවා කියලා. ඉතින් කොහමද ජීවිත වෙන්නේ? ටිකක් අමාරු. දැන් සීනිත් නෑ, බඩුත් නෑ. මේ ලංකාවේ ජීවිත කරන්න අමාරු. මම පිටරට යන්න තමයි බලාගෙන ඉන්නේ. ඒක තාම සෙට් වුණොත් නෑ. ටිකට් කණ්ඩා කොටි සල්ලිත් නැතුව ඉන්නේ. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புகள் காரணமாக மக்கள் பல துன்பங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சேதன பசலை மட்டும் என கொண்டுவரப்பட்ட விடயம் காரணமாக மரக்கறி உற்பத்திகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலைமையில் மரக்கறி வியாபாரிகள் தாம் எதிர்நோக்கும் கடும் நெருக்கடிகள் குறித்து மன வருத்தம் தெரிவித்துள்ளனர். கேஸின் விலை 4000 ரூபாய் ஆக போகிறது. எங்கு சென்று வாங்குவது? எப்படி வாழ்வது? நாட்டை சீனாவுக்கு கொடுத்து விட்டார்கள். நாங்கள் கரப்பான் பூச்சியையும் நாயையுமா உண்பது என இவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஜனங்கள் வாழ்வது கடினம். முன்னர் 500 ரூபாவுடன் மரக்கறிகள் வாங்கலாம். ஆனால் இப்போது 5000 ரூபாவோடு வந்தால் கூட மரக்கறி வாங்க முடியாது. மக்களிடம் பணம் இல்லை. குறைத்து விற்றால் கூட வாங்கும் நிலையில் மக்கள் இல்லை. வறுமையில் வாழுகிறோம். எங்களுக்கு அரசாங்கம்தான் உதவ வேண்டும் என கூறியுள்ளனர். உணவுப் பொருட்களே கட்டுமா, அரிசி சீனி பருப்பையில் இருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் விலை வித்தியாசத்தால் மக்கள் பெரிய சொல்லோனா துயரங்கள் எல்லாம் அடையின. அதை விட மரக்கட் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது பாதிக்கப்பட்டதால் விலையேற்றங்கள் அதிகமாகிருக்கு. விலையேற்றம் அதிகமாகிருக்கு. மற்றது சேவன பசலி என்று சொல்லி ஒன்றை கொண்டிருக்கணும். அது நாடு சேவன பசலியிலே நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். ஆனால் நாடு முழுமையாக அது தன்னிறை அடைஞ்சிருக்கணும். சேவன பல உற்பத்தியில் தன்னிறை அடைஞ்சிருக்கணும். அந்த நாடு மஞ்சள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. அதெல்லாம் போதியால் முழுமையாக மஞ்சள் வந்து இறக்குமதி தான் செய்யப்பட்டிருந்தது. அப்போ அதாவது முற்றாக தடையான 5000 வரை என்றால் மஞ்சள் வண்டி பாவனை பாவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பொருள் எந்த உற்பத்தி பொருளும் தன்னிறைவு இருக்கணும், எங்கள் நாட்டில் தண்ணீரை வளைஞ்சிருக்கணும். மரக்கறியெல்லாம் பார்க்கும்போது ஒரு 4 விலையும் தரமான பொருளாகவும் இருக்காது. அது மற்றது சொல்லப்போனால் மக்கள் பாரிய கஷ்டம். இப்போ பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்குது. ஒரு விதமாக எந்த வித தொழில் துறையிலும் முன்னேற்றம் இல்லை நாடு. அதை விட நெல் அரிசியை வேறுங்க, அரிசி எவ்வளோ இன்னும் விளைவிக்கிறது அந்த நாட்டில் எவ்வளோ பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படி இல்லை. இப்போ சீனி அரிசி மாசீனி எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டு விலையில் இருந்தது. இப்போ பழையபடி அதை எடுத்துட்டு இதெல்லாம் பா ஆறு இதில் நன்மைகள் இருந்தால் பெரும் புள்ளிகள் பெரும் வர்த்தகம் வேறு நல்ல உழைப்பினர் கஷ்டப்பட்டவன் மேல அடியில் அடிமட்டத்தெல்லாம் போகணும். அரசாங்கம் வந்து நாங்கள் சேவனை பசலி என்பது உற்பத்தி என்பது நல்ல விஷயம். அது புற்றுநோய் அதுகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாத இது அதில் தன்னிறைவு இருக்கணும். அதில் தன்னிறைவு அடைஞ்சிருந்தால் தான் அதுக்கு நாங்கள் இறக்குமதியை நிறுத்தணும். ரசாயன பொருட்களின் உற்பத்தியை நிறுத்திருக்கலாம். எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் எல்லாமே கஷ்டம்தான். இப்போ ஜனங்கள் வந்து கேஸுக்கு கீவில் நிற்கிறதுலே அவங்களோட குடும்ப வாழ்க்கை ஒரு மாதத்துக்கு வீட்டில் படுத்துரும். மண்ணெண்ணெய் வாங்கிடலாது, விறகு வாங்கிடலாது, பால்மா பாக்கெட் வாங்கிடலாது, ஒன்றுமே வாங்கிடலாது. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் இப்போ ஜனங்கள்லாம் சாகுறதா உயிரோடு இருக்கிறதாண்ட பிரச்சனை தான் இப்போ மனுஷனுக்கு மத்தியில் நடந்துன்றிருக்கு. எதை எடுத்தாலும் கஷ்டம், எதை எடுத்தாலும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது மனுஷங்க என்ன வாழ்றது? கடவுள் தான் மக்களை காப்பாற்றணும், இல்லை மக்களால் மக்கள் காப்பாற்ற ஏற்படாது. கேஸ் 4000 ரூபா ஆக போகுது. எங்கேருந்து போகிறது காசுக்கு? முதல் பிரச்சனை எமது தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். முதல் பிரச்சனை இந்திய இழுவப்படகு ஒன்று, மற்றது அட்டப்பண்ணை.
அட்டப்பண்ண பிரச்சனையும் இப்போ எமது சமூகம் எமது சமூகத்தில் இல்லாட்டியாலும் சிறு தொழில் செய்பவர்கள் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் அட்டப்பண்ணை வந்து கரையோர பகுதிகளில் கொடுக்கறதால சிறு தொழிலாம் எமது சமூகம் நான் வந்து சமூகத்தில் கடல் வள கடல் தொழில் வந்து ரால் வளர்ப்பை நம்பி தான் எமது சமூக மக்கள் இருக்கிறார்கள். தொழிலாளிகள் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு எமது மண்ணெண்ண விளையேற்றங்களாலேயும் தொழிலாளிகள் பாதிக்கப்படுறதால எமதுக்கு மீன் வளங்களும் குறைஞ்சு கொண்டிருக்கேன். தூரடம் போடுறதால விளையாட் பிரச்சனைகள் இருக்குது. அதால் சிறு தொழிலுக்கு தான் கிட்ட போய் தான் தொழில் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதையும் பிடிச்சு கொண்டிருந்தால் இப்போது ஏற்றுமதி இல்லாத காரணம் மிகவும் ஆகலும் கஷ்டமாக இருக்குது. நான் வந்து வியாபாரம் செய்பவன், கடத்தொழிலும் செய்பவன் இருந்தாலும் இதனால் எமது சமூகம் சரியாக பாதிக்கப்பட்டு நாங்கள் 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வியாபாரம் செய்து வீடுகளுக்கு போகிறோம். நாங்கள் இப்போ 1 மணி 2 மணி செய்தாலும் வெளியிடங்கள்ல இருந்து எடுத்து கொண்டாலும் விற்க இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. காரணம் என்ன சொன்னால் மக்கள் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேஸு விலையேறிட்டு, விறகு விலையேறிட்டு, இப்படி பலதரப்பட்ட இதுகளெல்லாம் விலையேறியிருக்கிறதால எமது தொழில் வளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மே அப்போ லங்காவே ஸ்ரீலங்கா மே டிகா கமாறு தத்தங்கின்னு மினிசுவா தென் அதை கேஸ் ஊற்று வெடிவனுவா தென் மினிசு ஒக்கமலை கேணுவா ஹார்தாக்க கேஸை கிட்ட வெடிவனுவா கேலா கோமதை ஜீவித்த வேணே டிகா கமாறு தென் பிய பிய தெங் விசா கிட்ட இஸ்ரா கத்த தெங் அசுவா கேணுவா எத்த கூட ஒக்கமாக கான வெடிவுனா தெங்க சீனித்னே படுத்னே மே லங்காவே ஜீவித்த கரண்டா தாமாரு மம பிட்டரட எண்ட தமே பலாக நின்று எக்க தாம செட்டுனுத்னே டிக்கெட் கண்ட கொட்டி சல்லித்னே நெத்துவே இன்னே வல்ல கொட்டே மினுசு தமாய் பவு மே அப்பே ஆண்டு அண்ணா எச்சரா ஹரியாக்னே வகை மம எத்தன்னே மே அற மே லங்காவே ஆண்டு ஹரியன்னே மே புலுவானாங் கரண்டை தெங் கரண்டு நெத்தாங் மென காடறிய தெண்டு எத்த கொட்ட முன்னோரி மினுசு கரி பவுனே முன்னோரி ஜீவித்த திகட மே எக்க கரண்ட் புல்வானே கல்பனா கல்ல விடைய கரண்டு ஒன்று பல்ல பள்ளத்து விடனே மினுசு மர மலாகணவா தென் நெத்தா சுனாமி ஆகு பச கடி மினுசு ஒக்கம நெத்தினு அப்பி தெங் ஹித்தனவா எக்க ஹொந்தாய் கீழா தெங் மே டிக்கெட் டிக்கெட் டிக்க மரணும் தெங் மரண்டுகோ டிங் கொச்சர அமாரும் தத்த இன்னை கீழா அப்பே லங்காவே அப்பே ரெட்ட ஸ்ரீலங்கா எக்க காட்ட தெண்டத்த தென் சைனா அத்துல பயனாலும் எக்க கோமது கோமது தென் அப்பி எக்க அப்பே ரெட்ட கோமது தென் சைனா காரட்டு அப்பி முகோ மே கரப்பாத்தான் கரப்பாத்தான் கண்டது பல்லா கண்டது பல்லா கண்டது அப்பிட்ட கண்ட பே ஏமே பே ஏமே பே எத்த கொட்ட மே கல்பனா கரண்டு ஒன்று மிக மிக கோம மிக தெங்கு மே தெங்கு மிக லங்கா பே கோமது எனவே இல்லை மே பிசுகளண்டேப்பா அடுத்த பிசுகளண்டேப்பா டிகா கல்பனா கரண்டு உங்களாங்கிட்ட சல்லி தீனவா மிக ஒக்கமாக செப்பேங்க இன்னும் ப்ராடோட்டேனவா இல்லை லேண்ட் குருசேனவா ஏசிங் காம்பரிங் நிதாகண்ணவா அப்படி பாறை நிதாகண்ணு அப்படி பேமெண்ட் பிஸ்னஸ் கரண்டு பரண்டுக்குமே கோம தத்தேன்னு கேள பரண்டுக்கு வகைனவா அப்படி ஜீவித்த ரெண்டு பே டிகா கல்பனா கரில் வெடிய கரண்டு கருணாகரில் மக்கேண்ணா மகே வாசியக்கிட்ட மாமா கதா கரண்டு ஒக்கம மினிசு ஒக்கிட்ட மே அதே காமன் லாங்குவேஜ் எடுத்த மே கதா கரண்டு அவர் கண்ட்ரி மை கண்ட்ரி குட் கண்ட்ரி பட் ஐ கான்ட் அதர் கண்ட்ரி நோட் அலவுட் ஹியர் ஒன்லி ஸ்ரீலங்கா பாப்புலேஷன் ஐயா சிலம் வாழ்ற காசுட்டாம் 5000 வளர்ந்தா தான் இப்போ வாழலாம் 5000 வேணும் ஐயா சாமானுக்கு முந்தி 500 மரக்கறி வேண்டாம் இப்போ 5000 வந்தால் தான் ஒரு 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 கிழமைக்கு குடும்பத்துக்கு காணும் சாமான் வேண்டாம் மரக்கறி விலை ஐயா உரம் இல்லை ஐயா நெல்லி செய்கிறாங்களும் கஷ்டம் தோட்டம் செய்கிறாங்களுக்கு சரியான கஷ்டம்தான் இப்போ வியாபாரம் நடக்கிறது இல்லை என்ன பழமையான விலையில் எடுத்தாலும் ஜனம் வந்து வேண்டதில்லை ஜனத்தோட காசு இல்லை அதனால் ஜனம் வேண்டது குறைவு மற்றது விவசாயிகளுக்கும் நாங்கள் கொடுக்குற காசு காணாண்டு கத்துறாங்க மரக்கறி விலை அரிசி விலை மா விலை தேசத்தில் பஞ்சம் அதிகம் அப்போ மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேணும் அரசாங்கம் உங்களை கைவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆரங்களுக்கு உதவி செய்யலாம் கடவுள் தான் முன்னின்று உதவி செய்யணும் பால் மா எல்லாம் குறைவு மா இல்லை அது பிள்ளைகள் பால் மா இல்லாமல் இருந்து வாடுதல் ஒரு உதவி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் அண்ணன்டான எங்களோட சிவியத்தை கூடி நாங்கள் வேறு செய்தாலும் போதாமல் கிடக்கிறது அதுபடிய கஷ்டம் தானே வறுமை கோட்டில் வாழ்கிறோம் எங்களுக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்து முன்னின்று விலைவாசிகளை குறைச்சி
கஷ்டப்படுதுகள் இனி கொஞ்சம் காலம் போ தோட்டங்களே கைவிட்டுடுங்கள் செய்ய இல்லாத கட்டம்